நடந்து முடிஞ்ச நடிகர் சங்க தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களுடைய அணியாகிய பாண்டவர் அணி வந்து வேற லெவலில் அமோகமாக வந்து வெற்றியை வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இதை அவங்க டீமில் இருக்க எல்லாருமே வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஷால் அவருடைய வெற்றி பற்றியும் அவங்களுடைய அணியோட வெற்றியை பற்றியும் வந்து இப்போ ஒரு சூப்பர்பான நோட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெல் இதே தான் வந்து வரலாறுலையுமே சொல்கிறாங்க, ஹானஸ்டியும் ஹார்ட் ஒர்க்கும் என்றைக்குமே தோக்காது. நான் வந்து நடிகர் சங்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய ஆழ் மனதிலிருந்து ஒரு நன்றியை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக நீங்கள் வந்து ஜெயிக்க வச்சுருக்கீங்க, அண்ட் என்னுடைய பாண்டவர் அணியையுமே நீங்கள் வந்து ஜெயிக்க வச்சுருக்கீங்க. இது வந்து ரொம்ப நீண்ட நாட்களாக தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் உண்மை தான் வந்து ஜெயிச்சிருக்கு. நான் வந்து எப்போவுமே ஜஸ்டிஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேரான எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணதுக்காக நான் வந்து ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆகிய பத்மநாபன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையுமே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், இப்போ என்னுடைய பொறுப்புகள் வந்து இன்னுமே அதிகரிச்சிருக்கு, அண்ட் நான் எல்லா கடமைகளையும் ஒன் பை ஒன்னாக நிச்சயமாக நிறைவேற்றுவேன். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுறதுக்காக நான் ரொம்ப சின்சியராகவும் இப்போ உழைக்கிறத விட இதை விட அதிகமான எஃபர்ட் போட்டு நான் வந்து உழைப்பேன். நம்மளுடைய முதலமைச்சருக்கு நான் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக மீடியா, போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிராஃபிக் போலீஸ், ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், அண்ட் இந்த ஓட் கவுண்ட் பண்ணாங்கல்ல அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாரும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்டையராக இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து பாண்டவர் அணிக்கு என்னுடைய மனமார்ந்த கங்க்ராச்சுலேஷன்ஸுமே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு டீமோடு சேர்ந்துட்டு நடிகர் சங்க கட்டடத்தை எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து கட்டி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டி முடித்து எங்களோட கனவை நான் வந்து நிறைவேற்ற போகிறேன், காட் பிளஸ் அப்படின்ற மாதிரி விஷால் அவர்கள் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ பாண்டவர் அணியை சேர்ந்த எல்லாருக்குமே நடிகர் சங்கத்தில் இருக்க எல்லாரும் தங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்களும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா நம்முடைய கம்பாக்ஸில் நீங்கள் லீவ் பண்ணலாம். அண்ட் விஷால் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் நம்முடைய கம்பாக்ஸில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். ஸோ மேலும் இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் வீட்டாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.